சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்த மோதல் சம்பவத்தை அடுத்து ரூபி மனோகரன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு 62 மாவட்ட தலைவர்கள் கையெழுத்திட்ட பரிந்துரை கடிதம் தலைமையிடம் வழங்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, செய்தி குறித்தான விவரம் என்ன? வணக்கம் சாரா. இன்று கே எஸ் அழகிரி தலைமையில் மாவட்ட தலைவர்கள் கூட்டமானது வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரூபி ஆர் மனோகரன் மீது 2 நாட்களில் வந்து ஒழுங்கு நடவடிக்கையை எடுக்க கோரி 62 மாவட்ட தலைவர்கள் கையெழுத்திட்ட பரிந்துரை கடிதமானது வந்து ஒழுங்கு குழு நடவடிக்கை குழு தலைவர் கே ஆர் ராமசாமியிடம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கள் கூட்டமானது வந்து கே எஸ் அழகிரி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, கட்சியை மாவட்ட வாரியாக பலப்படுத்துவது மற்றும் பூத் கமிட்டி குழுக்களை அமைப்பது மற்றும் சட்டமன்ற தொகுதி வாரியாக காங்கிரஸ் கொடியேற்றுவது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது வந்து இன்றைய கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் எம்பி திருநாவுக்கரசர், எம்எல்ஏ டி ஜெயக்குமார், எம்பி விஜய் வசந்த் உள்ளிட்ட பலரும் வந்து பங்கேற்று இருந்தனர். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் கே பி கே ஜெயக்குமாரை மாற்றக் கோரி நேற்று சத்தியமூர்த்தி பவனில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் 400க்கும் மேற்பட்டோர் வந்து நேற்று மாலை 4 மணி முதல் நடத்திய முற்றுகை போராட்டம் 8 மணி அளவில் வந்து கலவரமாக முடிந்தது. இதில் வந்து 3 பேர் வந்து படுகாயம் அடைந்த ஒரு நிலையானது வந்து இருந்தது. நேற்று தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் குண்டுராவ் முன்னிலையில் செயல் தலைவர்கள் மற்றும் இன்னால் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்ற நிலையில் இந்த முற்றுகை போராட்டம் வந்து நடைபெற்றது. இதில் ரூபி மனோகர் தலைமையிலான ஆதரவாளர்கள் வந்து தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஒழுங்கு நடவடிக்கை குழு வருகிற 24ஆம் தேதி கூடி அதை பற்றி விசாரிப்பதற்காக உரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நாங்கள் யாரை விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர்களை, எங்கள் கட்சியை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களிடம் விவரம் கேட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். இப்பொழுது எந்த விதமான பதட்டமும் சத்தியமூர்த்தி பவனில் கிடையாது. எல்லோரும், எல்லா தலைவர்களும் இணைந்து செயல்படுவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சுமூகமாக இருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனையும் சத்தியமூர்த்தி பவனிலும் தமிழக காங்கிரசிலும் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நீங்க அதை கோஷ்டி பூசல்னு சொல்றீங்க? ஏன் அதே சமயத்துல வளர்ச்சி அடைகிற ஒரு கட்சியினுடைய ஏற்படக்கூடிய பிரச்சனை அவ்வளவுதான். என்ன கோஷ்டி பூசல்? கோஷ்டியாவது பூசலாவது? எங்களுக்கு அன்னைக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இவர் இப்ப புதுசாக மல்லிகார்ஜுன கார்கே, இதுதான் எங்களுக்கு தலைவர். வேற எந்த குரூப்பும் இங்கே இருக்க முடியாது. அதான் உண்மை. என்னங்க ஒரு பிரச்சனையும் நடக்கலையே? இது என்னங்க? ஒரு எனக்கு ஏன் வட்டார தலைவர் கொடுக்கல? எனக்கு வட்டார தலைவர் ஏன் கொடுக்கல? கொடுங்க அப்படின்னு கேக்குறா. இதுல என்ன கோஷ்டி? ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் திரு ராமசாமி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை தற்பொழுது பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களை லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, தொடர்ந்து நீங்க விவரங்களை வழங்கலாம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.